வணக்கம் இது எஸ்டிசி டிசி வேர்ல்டன் டி ட்வெண்ட்டி நேத்து ரெண்டு மேட்ச் நடைபெற்றது முதல் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் இது ஒரு மஸ்ட் வின் கேம் ரெண்டு டீமுக்குமே இருந்தது மஸ்ட் வின் கேம்னு சொல்றது வந்து அதாவது குரூப்ல எப்போ யார் மேல போறாங்க அப்படின்னு அதாவது வந்து அடுத்த மேட்ச் ஆட முடியாதனால இல்லை பட் அது ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்காக ரெண்டு அணிகளும் ஆட்டாங்க அதுல பேசின மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் தோத்துட்டாங்க இப்ப ரெண்டாவது மேட்ச் நம்ம பத்தி போக்கஸ் பண்ணுவோம் ரெண்டாவது மேட்ச் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மேட்ச் அதுவும் வந்து இந்தியா பொறுத்த வரையில் இது வந்து குரூப் பில இருக்கிற ஒரு ரெண்டு அணிகள் ஆடின மேட்ச் இது ரெண்டு டீம்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு நியூசிலாந்து ரெண்டாவது பாகிஸ்தான் பாகிஸ்தான் பத்தி நமக்கு தெரியும் அதனால தான் இது ரொம்ப முக்கியமான மேட்சா நம்ம வந்து கருதுகிறோம் ஏன்னா பாகிஸ்தானோட ஃபார்ம் சூப்பரா மேட்ச்ல டென் விக்கெட்ஸ்ல இந்தியாவை வீழ்த்தினாங்க இதன் காரணத்தினால பாகிஸ்தானோட போக்கஸ் இன்னுமே அதிகமா இருக்கு எல்லாருமே நீங்க போய் பார்த்துருப்பீங்க ஓகே பாகிஸ்தான் திடீர்னு எப்படிடா இப்படி விளையாட ஆரம்பிச்சாங்க என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க பாகிஸ்தானோட ஃபார்ம் இந்த மேட்ச்சுமே சூப்பரா இருந்தது என்னதான் வந்து டென் விக்கெட் விக்டிரி இல்லைனாலும் அவங்க வந்து அந்த ஃபைவ் விக்கெட் விக்ட்ரில வந்துட்டாங்க நியூசிலாந்து போலிங் போட்டாங்க பட் அவங்களுக்கும் நியூசிலாந்துக்கு ஒரு முக்கியமான இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஷார்ஜால ஆடினாங்க ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் தான் அந்த ஸ்லோ விக்கெட்ல நியூசிலாண்டால அவங்களால ரன் எடுக்க முடியல இதுவே ஒரு ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி எடுத்திருந்தாங்கனாக்க மேட்ச்சே வேற மாதிரி மாறி இருக்கும் நியூசிலாண்டுக்கு கரெக்டான டைம்ல வந்து அவங்களால ஆக்சலரேட் பண்ண முடியல நிறைய விக்கெட் விழுந்தது முக்கியமான விக்கெட் கேன் வில்லியம்ஸ் நான் சொல்லுவேன் ஹசான் அலி போலிங்ல வந்து அவர் ஸ்ட்ரீட் டு அசான் அலி அடிச்சிட்டு ஒரு சிங்கிள் ஓட்டதுக்காக ட்ரை பண்ணுவாரு ஒரு ராக்கெட் த்ரோ அங்கிருந்து வரும் ஹஸான் அலி ஸ்டெம்ப்ஸ்ல அடிச்சிடும் கேன் வில்லியம்சன் கொஞ்சம் இதுவா இருப்பார் அதாவது க்ரீஸ்க்கு ரீச் ஆகாம இருப்பார் அதனால அவுட் ஆயிடுவார் ஏன்னா கேன் வில்லியம்சனோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல் அவரால ஆக்சல்ரேட் பண்ணி சூப்பராக எந்த விக்கெட்லையும் எடுத்துட்டு போகலாம் கேன் வில்லியம்சன் அவுட் ஆனோட நிறைய விக்கெட்டுகள் விழுந்தது அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி ஸ்கோர் வந்து நியூசிலாந்து அடிச்சாங்கன்னு பாகிஸ்தான் ஸ்டார்ட் வந்து இந்தியா கொடுத்த மாதிரி ஸ்டார்ட் கொடுக்கல விக்கெட் விழுந்தது ரெண்டு மூணு விக்கெட்கள் விழுந்தது ஒரு சூப்பர் கேட்ச் தேவன் கான்வாய் பிடிச்சாரு முகமது ஹபீஸ் பட் நம்ம ரெண்டு வெட்டரன் பிளேயர்ஸை பத்தி பேசியானுங்க ஹஃபீஸ் ஹபீஸ் நாற்பத்தி ஒரு வயசு வந்தோடனே ஒரு அதிரடி சிக்ஸ் அடிச்சாரு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வீரர் வந்து ஷோஹிப் மலிக் அவர் மேட்சை திருப்பி விட்டார் கீழே வந்து சூப்பர்பா விளையாடி ஒரு ஃபோர் ஃபோர் ஒன் வந்து சூப்பரா அந்த விக்ரி வந்து வாங்கி கொடுத்தாரு பாகிஸ்தானுக்கு இதனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் பத்தி நமக்கு ரொம்ப கவலை இல்லைனாலும் ஒரு இந்திய ரசிகர்களுக்காக நம்ம பார்க்கும் போது இதனால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவும் நியூசிலாண்டும் ஆட போறாங்க இந்த மேட்ச் வந்து ஒரு டூடை சுச்சுவேஷன் ஃபார் இந்தியா ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு இனிமே இருக்கக்கூடிய மூணு மேட்சுகள் வந்து ரொம்ப ஈஸியான மேட்ச் தான். ஆப்கானிஸ்தான் ஒன்னு, நமீபியா ஒன்னு, ஸ்காட்லாண்ட் ஒன்னு. இந்த மூணு மேட்சுமே வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வின் பண்ணாங்கன்னாக்க பாகிஸ்தான் டாப் ஆஃப் த டேபிள்ல வந்து போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது டீம் வந்து யாரு வரணும் திடீர்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான் எங்கேயோ சூப்பரா ஆடுறாங்க அவங்களோட ரன் ரேட் பார்த்தீங்கன்னா பிளஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா ஒன் நைன்டி ரன்ஸ் போன மேட்ச்ல அடிச்சாங்க ஸ்காட்லாண்டோட ஸ்காட்லாண்ட் அறுபது ரன்னுக்கே வந்து எல்லா விக்கெட்லயும் இழந்து அந்த மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சாங்க சோ இதனால அவங்களோட ரன் ரேட் ரொம்ப சுப்பீரியரா இருக்கு சோ இப்போ ஆப்கானிஸ்தான் எதாவது ஒன் ஒன் ஆர் டூ மேட்சஸ் வந்து இந்த டீம்ஸோட அதாவது இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தானோட வின் பண்ணாலும் அவங்களோட வெற்றி வாய்ப்புகள் அதாவது அந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்தியா பொறுத்தவரையில் இது டூ ஆர் டே சுச்சுவேஷன் இந்தியா வின் பண்ணாதான் நியூசிலாந்தோட நமக்கு சான்ஸ் இருக்கு இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னாக்க சான்ஸ் ரொம்ப குறைவு ஏன்னா நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பாகிஸ்தான் ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அடுத்த மூணு மேட்ச் வின் பண்றதுக்கான சான்சஸும் அவங்களுக்கு ஹையா இருக்கு ரெண்டாவது நியூசிலாந்து பாகிஸ்தானோட மட்டும் தான் தோத்துருக்காங்க இந்தியாவோட வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செனாரியா வந்ததுன்னா அவங்க நம்பர் டூ போயிடுவாங்க இந்தியா நம்பர் த்ரீ ஆர் ஃபோர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் ஆப்கானிஸ்தான் அதனால இந்தியாவுக்கு இந்த நியூசிலாந்து மேட்ச் இந்த சண்டே ஆடக்கூடிய இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல போயிடுவாங்க அபவ் நியூசிலாந்து இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கன்சிடரிங் ஆப்கானிஸ்தான் நம்மிபியா ஸ்காட்லாண்ட் இது மூணு டீம்ஸுமே இந்தியா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா இந்தியா எந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை எடுத்துகிட்டு போகிறாங்க யார் ஆட போகிறாங்க டாஸ் ரொம்ப குரூஷியலாக இருக்க போகிறது இது வந்து உங்களுக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த செவன் தேர்ட்டி கேம்ஸில் உங்களுக்கு செகண்ட் பேட்டிங் ஆடும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் த்ரீ தேர்ட்டி கேம்ஸில் இல்லை ஸோ பட் எல்லா டீமுமே இப்போ செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க சோ அதனால அந்த டாஸ் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் செகண்ட் மேட்சா இருந்தாலும் சரி ஏன்னா விக்கேட் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்லை சோ இந்தியா டாஸும் வின் பண்றதுக்கான ஒரு ப்ரெஷரும் வந்துருச்சு அது நம்ம கையில் இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் சான்சஸ் ஆஃப் பேட்டிங் பிப்டி பர்சன்ட் சான்சஸ் ஆஃப் போலிங் தான் டாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு சாதகம் இருக்கு டாஸ் வின் பண்ணாங்கனாக்கா சேஸ் பண்றதுக்கு ஏன்னா ரெண்டு ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் சேசிங் சூப்பரா ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவோடையும் சரி இங்கிலாண்டோடையும் சரி ஸோ அதனால இந்த சண்டே மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பா தான் போக போகுது எல்லாமே எல்லோருமே இந்த மேட்ச்சை வந்து ஆர்வமுடன் பார்க்க போகிறார்கள் எப்படி இந்தியா வின் பண்ண போறதுதான் தான் சொல்லி ரொம்ப ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் நானும் இந்தியாவோட விக்ட்ரிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் இந்தியாவோட விக்டிக்காக காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப சீரியஸ் இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன் இத்துடன் இந்த பகுதி நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்